மத்திய அரசு கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என கிராமப்புற விவசாயிகள் தங்கள் விவசாய இடங்களிலே கால்நடைகள் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் இளைஞர்கள், மகளிர், விவசாயிகள் அனைவரும் பெரிய அளவில் ஆர்வம் காட்டி வரக்கூடிய நிலையில் மத்திய அரசு கோழி பண்ணைகளை நவீனமயமாக்கும் திட்டத்தின் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டு விவசாயிகளை தொழில் முனைவராக மேம்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மரவணத்தம் கிராமத்தில் ராஜா என்ற விவசாயி தனது விவசாய நிலத்தில் சிறிய அளவில் நாட்டுக்கோழிகளை வளர்த்து ஆர்வம் காட்டி வந்தார். அதனை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய அரசின் கோழிப்பண்ணை நவீனமயமாக்கும் திட்டத்தின் மூலம் கடனுதவி பெற்று தற்போது 10,000 கோழிகளுக்கு மேல் உற்பத்தி செய்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி குஞ்சு ஏற்றுமதி செய்தும் ஒரிஜினல் நாட்டுக்கோழிகளை விற்பனை செய்தும் தற்போது தொழில் முனைவராக மாறியுள்ளார். மேலும் ஆர்வத்துடன் விவசாயம் செய்யும் படித்த இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இவர் முன்னுதாரணமாக செயல்பட்டு வருகிறார். மத்திய அரசின் கோழி பண்ணைகள் நவீனமயமாக்கும் திட்டத்தின் மூலம் வங்கியில் கடனுதவி பெற்று சாதாரண விவசாயியாக இருந்த தொழில் முனைவராக மாறிய ராஜா மத்திய அரசுக்கும் நாட்டின் பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டுக்கோழி பண்ணையை சிறிய அளவில் ஆரம்பித்து 1,000 நாட்டுக்கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்குள்ள வாடிக்கையாளர்களுக்கு முட்டை, இறைச்சி, கோழி இதெல்லாம் தேவைப்பட்டது. இது தேவைப்பட்டதுனால பண்ணையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு என்கிட்ட நிதி உதவி இல்லை. மத்திய அரசு கொடுத்த இந்த கோழிப்பண்ணை நவீனமாக்கம் திட்டத்தின் கடன் வந்து எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு. எனக்கு இந்த கடனை கொடுத்த கடனையும் கொடுத்து எனக்கு மானியத்தையும் கொடுத்து என்னை வளர்ச்சி அடை செஞ்ச மத்திய அரசுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக்கொள்கிறேன். மத்திய அரசின் திட்டத்தின் மூலமாக கடனுதவி பெற்று தொழில் முனைவராக மாறி வருகிறார். தூர்தர்ஷன் பதிகை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து என். முருகேசன்.